இவ்வார புனிதர் வரிசையிலே இன்றைய நாளிலே நாங்கள் ஒரு சிறப்பான புனிதரை நினைவு கூறுகிறோம். அவர் புனித பிரான்சிஸ் அசிசியார். அக்டோபர் மாதம் 4ஆம் தேதி இவருடைய விழா நினைவு கூறப்படுகின்றது. புனித அசிசியார் இத்தாலி நாட்டினுடைய உம்பிரியாவில் அசிசி நகரத்திலே 1181ஆம் ஆண்டு பீட்டர் பெர்னடோனே என்னும் செல்வந்தரான துணி வியாபாரியின் மகனாக பிறந்தார். குழந்தை பிறந்த பொழுது தகப்பனார் பிரான்சு நாட்டிலே இருந்தமையினாலே பிரான்சு நாட்டினன் என்னும் பொருள்படும் பிரான்சிஸ்கோ என்று பெயர் சூட்டியிருக்கின்றார். இந்த பெயரில்தான் அவர் இன்றும் அறியப்பட்டு கொண்டிருக்கிறார். ஆயினும் திருமுழுக்கின் போது அவருக்கு வழங்கப்பட்ட பெயர் ஜோன் என்பதாகும். அவருடைய இளமை பருவத்திலே முறையான கல்வி அவர் கற்காமல் தகப்பனாரின் வியாபாரத்திலே ஈடுபாடும் இல்லாமலும் இன்ப வாழ்க்கையிலே மூழ்கியிருக்கிறார். அவருக்கு ஏறக்குறைய 20 வயது இருக்கின்ற போது அன்புமிக்க சகோதரங்களே, அசிசி நகரத்தினருக்கும் பெருஜியா நகரத்தினருக்கும் இடையே நடந்த சண்டையிலே பிரான்சிஸ் எதிரிகளினாலே அவர் கைது செய்யப்படுகின்றார். சிறையிலே கிடந்த பிரான்சிஸ் கொள்கையற்ற தமது வாழ்வின் சூனியத்தை உணரத் தொடங்குகின்றார். விடுதலை அடைந்த பின் ஒரு நாள் அவர் குதிரையிலே சவாரி செய்து செல்கையிலே தொழுநோயாளி ஒருவரை பார்க்க நேர்ந்திருக்கிறது. இயல்பாக எழுந்த அருவறுப்பை மேற்கொண்டு குதிரையில் இருந்து அவர் இறங்கி தாம் வைத்திருந்த பணத்தை எல்லாம் அந்த தொழுநோயாளியினுடைய கரத்திலே கொட்டி கரத்தை பிடித்து முத்தம் இட்டிருக்கிறாராம். இது அவரது வாழ்க்கையில் நடந்த ஒரு முக்கியமான நிகழ்ச்சி. ஒரு நாள் அவர் அசிசி நகருக்கு வெளியிலே உள்ள புனித தமியான் சிற்றாலயத்திலே சபித்து கொண்டிருந்திருக்கிறார். இது அன்புமிக்க சோதரங்களே அவருடைய வாழ்க்கையிலே நடந்த மிகவும் மிகவும் முக்கியமான ஒரு தருணம். அப்பொழுது பிரான்சிஸ் பாலடைந்து கிடக்கும் என்னுடைய ஆலயத்தை பழுது பார்ப்பாயாக என்கின்ற ஒரு குரல் அவருடைய செவிகளுக்குள்ளே கேட்டிருக்கிறது. உடனே அவர் புறப்பட்டு சென்று தன்னுடைய தகப்பனார் வைத்திருந்த துணிகளில் ஒரு கட்டு துணியை எடுத்து குதிரை மேல் ஏற்றி பக்கத்து ஊருக்கு சென்று அந்த துணிகளை எல்லாம் அவர் விற்றிருக்கின்றார். குதிரையையும் விற்று கிடைத்த பணத்தை தமியான் ஆலயத்தின் குருவிடம் கொண்டு வந்து கொடுத்திருக்கிறார். ஆனால் அந்த பணத்தை அந்த குருவானவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. மகனின் செயலை அறிந்த பெர்னடோனே தம் மகனை வீட்டுக்கு கொண்டு வர புறப்பட்டு வந்தார். ஆனால் பிரான்சிஸ் அகப்படவில்லை. சில நாட்களுக்கு பின் பிரான்சிஸ் தாமாகவே தம்முடைய தந்தையை சந்திப்பதற்காக சென்றிருக்கிறார். கோபமடைந்த தந்தை அசிசி நகர் மறை ஆயரை சந்தித்து நடந்ததை எல்லாம் அவரிடம் கூறினார். ஆயரும் பிரான்சிஸ் வைத்திருந்த பணத்தை தந்தையிடம் ஒப்படைக்குமாறு ஆணை பிறப்பிக்கின்றார். பிரான்சிஸ் பணத்தோடு தாம் உடுத்தியிருந்த ஆடையையும் தன்னுடைய தந்தையிடத்திலே கொடுத்துவிட்டு இதுவரை பீட்டர் பெர்னடோனை தந்தை என்று அழைத்து வந்தேன், இனிமேல் பரலோகத்திலே இருக்கிற நம் தந்தையை மட்டும்தான் எனது தந்தை என்று சொல்லப்போகிறேன் என கூறி அந்த இடத்தை விட்டு வெளியேறியிருக்கின்றார். இதுதான் பிரான்சிஸினுடைய வாழ்க்கையிலே ஒரு திருப்பு முனையாக அமைந்திருக்கின்றது. அவர் புனித தமியான் ஆலயத்தை பழுது பார்க்க தொடங்கினார். அதற்கு தேவையான கற்களை எல்லாம் பிச்சை கட்டு வாங்கி அவற்றை சுமந்து சென்று அந்த ஆலயத்தை கட்டி முடித்தார். அதற்கு பிறகு வேறு 2 ஆலயங்களையும் அவர் பழுது பார்த்திருக்கிறார். அவற்றில் ஒன்று போர்சியுங்குலா மாதாவினுடைய ஆலயம். அந்த ஆலயத்தில் இருந்தபோது விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது என பறைசாற்றுங்கள், கொடையாக பெற்றுக்கொண்டீர்கள், கொடையாகவே கொடுங்கள், பொன் வெள்ளி செப்பு காசு எதனையுமே உங்கள் இடைக்கட்சியில் வைத்துக் கொள்ள வேண்டாம் என்கின்ற நற்செய்தி வாசகம், அதாவது மத்தேயு 10ஆம் அதிகாரம் வாசிக்க கேட்டிருக்கிறார். இந்த வசனங்கள் தமக்கே சொல்லப்பட்டவை என்பதை அவர் உணர்ந்து காலடிகளையும் கைத்தடிகளையும் கூட உதறி தள்ளி தாம் அணிந்திருந்த கரடு முரடான கம்பளி அங்கி அதை இடுப்பிலே கட்டுவதற்கு ஒரு சிறிய கயிறு இவற்றுடன் துறவியாக புறப்பட்டு செல்லுவதற்கு ஆயத்தம் ஆகின்றார். அன்பு அன்பு செய்யப்படவில்லை என்று உம்பிரிய நாட்டு வீதிகளிலே எல்லாம் முழக்கமிடத் தொடங்கினார். அன்பு அன்பு செய்யப்படவில்லை என்கின்ற அந்த தொனிப்பொருளிலே எல்லா இடங்களிலும் சென்று ஆண்டவர் இயேசுவினுடைய அன்புக்கு
சிறந்த முன்மாதிரியான சாட்சியாக அவர் விளங்குகிறார். முதலில் வந்து அவரோடு சேர்ந்தவர் பெர்னாந்து என்று சொல்லப்படுகின்றவர். அவருக்கு பின் பீட்டர் கத்தையனோ மற்றும் அவருக்கு பின் சகோதரர் கைல்ஸ், தன் தோழர்களின் எண்ணிக்கை கூடவே பிரான்சிஸ் அவர்களுக்கு வேண்டிய விதிமுறைகளை எல்லாம் எழுதி திருத்தந்தையின் அங்கீகாரத்தை பெற்றிருக்கின்றார். இவ்வாறு தொடக்கப்பெற்றதுதான் அசிசியார் சபை என்று சொல்லப்படுகிறது. 1212 பிரான்சிஸ் ஆற்றிய மறை உரையால் கவரப்பட்டு அவரை பின்பற்ற வந்த இளம் பெண்தான் அசிசி நகர் கிளாரா என்று சொல்லப்படுகின்றவர். கிளாராவுடன் பெண்டிர் பலர் சேரவே பிரான்சிஸ் அவர்களுக்கும் தம்முடைய விதிகளை எழுதி கொடுத்தார். அதுவே பிற்காலத்தில் கிளாரா சபையாக மலர்ந்திருக்கிறது. பிரான்சிஸ் தம்முடைய சபையன்றுக்கு வழங்கிய பேர் சிறிய சகோதரர்கள் என்கின்ற ஒரு அழகான பெயர். வெகு விரைவிலே இந்த சபை பல இடங்களிலே கிளைவிடத் தொடங்கி இருக்கின்றது. 1220 இந்த சபையைச் சேர்ந்து உலக புகழ்பெற்ற புனிதர்தான் பதுவை அந்தோனியார் என்று சொல்லப்படுகின்ற அந்த அற்புதமான புனிதர். முதன் முதலிலே 3 சகோதரர்களை கொண்டு தொடங்கி இன்று உலகினுடைய 5 கண்டங்களிலும் பரவி இருக்கிறது என்பது ஆச்சரியத்துக்குரிய ஒரு விடயம்தான். பிரான்சிஸினுடைய காலத்திலேயே 1219 கூடிய இந்த சபையினுடைய பொதுக்கூட்டத்திலே பங்கு பெற்ற சகோதரர்களின் எண்ணிக்கை 5000 என்று சொல்லப்படுகிறது. இந்த பொதுக்கூட்டத்தின் முடிவிலே பிரான்சிஸ் தம்முடைய சகோதரர்களை வட ஆப்பிரிக்காவினுடைய பல பகுதிகளுக்கும் ஸ்பெயின் நாட்டிற்கும் நற்செய்தி பணிக்கென அனுப்பி வைக்கிறார். அவரே எகிப்து நாட்டிற்கும் சீரியாவுக்கும் தான் பயணித்திருக்கிறார் என்பதை அவருடைய வாழ்க்கை குறிப்புகளுக்குள்ளே நாங்கள் பார்க்க முடியும். 1220 பிரான்சிஸும் கருதினால் ஒருவரோடு சேர்ந்து அசிசியார் சபையினரோடு ஒத்துழைக்க மனம் வந்து பொதுநிலையினருக்கென ஒழுங்குகளை அந்த கருதினாலும் அவருக்கு எழுதி கொடுத்திருக்கின்றார். அதுவே இன்று அசிசியாரனுடைய 3 சபை என அழைக்கப்படுகிறது. 1223 கிறிஸ்து பிறப்பு விழாவின் போது கிறிஸ்து எவ்வளவு ஏழ்மையிலே பிறந்தார் என்பதை மனக்கண் முன் நிறுத்தி காட்சி தியானம் செய்வதற்கு உதவும் வகையிலே எளிமையான குடில் ஒன்றை அவர் அமைத்திருக்கிறார். நாம் ஆண்டுதோறும் அமைக்கின்ற கிறிஸ்மஸ் குடிலினுடைய ஆரம்பம் இங்கேதான் ஆரம்பித்திருக்கிறது. 1224 அல்வேர்னியா என்கின்ற இடத்திலே இருந்தபோது திருச்சிலுவை விழாவில் அவருக்கு 5 காயவரம் கிடைத்திருக்கிறது. ஒரு சில புனிதர்கள் தான் அன்புமிக்க சோதரங்களே இயேசுவினுடைய 5 காயங்களை பெற்றவர்கள். அதற்குள்ளே புனித பிரான்சிஸ் அசிசியாரும் மிக முக்கியமானவராக இருக்கிறார். அசிசியாரனுடைய உடல் நலம் குறைய 5 காயங்களும் அவருக்கு மிகுந்த வலியை கொடுத்திருக்கின்றன. அவருடைய விருப்பத்துக்கிணங்க அவர் போர்சியுங்குளா ஆலயத்துக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறார். படுத்திருந்த அவர் ரொட்டி கொண்டு வர சொன்னார். அதை பிட்டு தம்மை சூழ்ந்திருந்த அனைவருக்கும் அவர் பகிர்ந்தளித்திருக்கிறார். தொடர்ந்து அவருடைய முதல் தோழர்களான லியோ மற்றும் ஆஞ்சலோ இவர்கள் புனித ஜோவான் எழுதிய நம் ஆண்டவரின் பாடுகளை வாசித்திருக்கின்றார்கள். அதுக்கு பிற்பாடு அந்த அற்புதமான புனிதர் 1226 அக்டோபர் மாதம் 3 இரவிலே பிரான்சிஸ் தம்முடைய உயிரை பரமன் கையிலே ஒப்படைக்க ஆயத்தமாகிறார். அவருடைய சிறப்பான நாள் அக்டோபர் மாதம் 4 திகதி அதிகாலையிலே அவர் ஆண்டவருடைய கைகளிலே தன்னுடைய ஆவியை ஒப்படைக்கின்றார். அன்புமிக்க சோதரங்களே, ஒரு பெரிய செல்வந்தனாக இருந்தவர், ஒரு பெரிய வியாபாரியினுடைய பிள்ளையாக இருந்தவர் தன்னுடைய சொத்துக்களை எல்லாம் மற்றவர்களோடு பகிர்ந்து கொடுக்கிறார். தன்னுடைய சொத்துக்களை எல்லாம் மற்றவர்களோடு பகிர்ந்து கொடுத்து இயேசுவுக்காக தன்னுடைய வாழ்வு முழுவதையுமே அர்ப்பணிக்கின்றார். இன்று ஏராளமான குருக்கள் துறவிகள் அவருடைய பேரினாலே இந்த உலகத்திலே பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். ஒரு தனி மனிதனாக ஆரம்பித்த இந்த சபை ஏராளமான பிள்ளைகளை ஆண்டவருடைய உறவினாலே நிறைவாக கொடுத்திருக்கிறது. எனவே அன்புமிக்க சோதரங்களே, ஏழ்மை என்று சொல்லுவது எங்களுடைய வாழ்க்கையிலே அது தரித்திரமான விடயம் அல்ல. மாறாக அந்த ஏழ்மையை இயேசுவுக்காக ஏற்றுக்கொண்டு செல்வந்தராக இருந்தாலும் ஏழ்மையாக வாழுகிற அந்த நல்ல மனப்பக்குவத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். இன்றைய நாளிலே இந்த புனிதர் எங்களுக்காக பரிந்து பேச வேண்டும் என்றும் நாங்களும் சபிப்போம். புனித அசிசியாரே,
எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் என்று கேட்போம். இந்த பயங்கரமான நாட்களிலே ஏழ்மையை வடிவான இந்த புனிதர் இறைவனிடத்தில் எங்களுக்காக பரந்து பேச வேண்டும் என்று சபிப்போம். இந்த நாட்களிலே இவனுடைய வல்லமை மிக்க பரிந்துரை எங்களோடு தொடர்ந்தும் இருக்க வேண்டும் என்றும் ஆண்டவரை பார்த்து நாங்கள் மன்றாடுவோம்.